ஹாய், நமஸ்கார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து அயன் டிஃபிஷியன்சி, அனீமியா, இரும்புச்சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய அயன், நிறைய இரும்புச்சத்து இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களையா நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இங்கே வரலை. ஏன்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அனீமியா, அயன் டிஃபிஷியன்சி, ஹீமோக்ளோபின் டிஃபிஷியன்சி வந்துடுது. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டா கூட அவங்களுக்கு இந்த டிஃபிஷியன்சி போகவே மாட்டேங்குது. இது எதனாலன்னு தெரியுமா? இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. சில உணவுப் பொருட்களை மற்ற சில உணவுப் பொருட்களோட சேர்ந்து கம்பைன் பண்ணி சாப்பிடும் போது தான் நம்ம உடம்புல வந்து ஹீமோக்ளோபின், அயன் லெவல்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த காம்பினேஷன்ஸ், ஃபுட் காம்பினேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சிலருக்கு ஏன் எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அனீமியா, அயன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த அயன் நிறையா இருக்கிற சாப்பாட்டு பொருளை மட்டும் நம்ம சாப்பிட்டா போதாது. நம்ம வந்து ஃபோலிக் ஆசிடும் விட்டமின் சியும் நிறைய இருக்கிற உணவுப் பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம ரத்தத்துக்கு வந்து அதோடைய அந்த சிகப்பு கலரை கொடுக்கறதே வந்து அதில் இருக்கிற ஹீமோக்ளோபின் தான். இது ஒரு வகையான புரோட்டீன் தான். இது இந்த ஹீமோக்ளோபின் நம்ம உடம்புல ரத்தத்தில் குறையும் போது நமக்கு எப்போ பார்த்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்கும், ஃபெட்டீக் வரும், அதுவும் இல்லாமல் ரொம்ப கலர் வெளுத்து போயிருக்கும். அப்படியே முகமே வெளுத்து போய் வெள்ளையாக இருப்பாங்க. அதுக்கு இல்லாமல் அடிக்கடி வந்து மூச்சு ரொம்ப வாங்கும், கொஞ்சம் நடந்தாலே மூச்சு ரொம்ப வாங்கும், எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி தூக்க கலக்கமாகவே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், டேட்ஸ் வந்து நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க அவங்க உடம்புல வந்து அயனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் நீங்கள் பேரிச்சம்பழம் மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து அவ்வளவா ஒன்றும் இரும்புச்சத்தை வந்து அது கிரகிச்சுக்காது. இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம ஊர் கூஸ்பெரி, நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதோட கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது தான் இது ஒரு சூப்பர் ஃபுட்டாக மாறுது. ஏன்னா வந்து இந்த கூஸ்பெரியில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின் சி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேட்ஸையும் நெல்லிக்காவையும் ஹனியில் போட்டு, தேனில் போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஊற வச்சுடுங்க. அது நல்லா ஒரு 10 நாளைக்கு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகட்டும். இதை வந்து டெய்லி நீங்கள் எடுத்து அந்த ரெண்டு பீஸுமே வர மாதிரி வாயில் வச்சு சாப்பிடுங்க. அதாவது நெல்லிக்காயும் டேட்ஸும் ரெண்டும் சேர்த்து ஹனியோட கலந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களோட அயன் லெவல் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம ஹனியில் வந்து 10 நாள் ஃபெர்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, முதல்ல அதில் வந்து அதில் ப்ரோபயோட்டிக்ஸ், அதாவது குட் பாக்டீரியா ஜாஸ்தி ஆகுது. அதனால் நமக்கு டைஜஷனும் நல்லபடியாக நடக்கும். நம்ம வந்து நமக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி அயன் நிறைய உடம்புல இருக்கணும், ஸ்ட்ரென்த்து வரணும், ஸ்டாமினா வேணும் அப்படின்ட்டு டெய்லி ஏதாவது ஒரு கீரையை வந்து பச்சை காய்கறியை நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்க்குறோம். ஆனால் நம்ம ஒரு விஷயம் என்ன மறந்துடுறோம் தெரியுமா, விட்டமின் சியை சேர்த்துக்கிறதுக்கு நம்ம மறந்துடுறோம். ஸோ நீங்கள் எப்பவுமே நீங்கள் கீரை உள்ள சாப்பாட்டை சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிடுங்க, அப்படி இல்லைனா ஒரு ஆரஞ்சை கடிச்சு சாப்பிட்டுடுங்க. இது வந்து உங்களுடைய அயன் அப்சார்ப்ஷனை உங்கள் உடம்புல ஜாஸ்தி பண்ணும். நீங்கள் லெமன் ஜூஸோ இல்லை லைமோ கூட எடுத்துக்கலாம். இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே நிறைய விட்டமின் சி இருக்குது. நீங்கள் அயனை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிடும் ஜாஸ்தியாக இருக்கிற உணவுப் பொருட்களை நீங்கள் டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அது பார்த்திங்கன்னா அதாவது பீனட்ஸ் இருக்குது இல்லையா, வேர்க்கடலை அதில் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம ஊர் கொண்டக்கடலை அதுலேயும் அந்த ப்ரௌன் கொண்டக்கடலை இருக்குது இல்லையா, நாட்டு கொண்டக்கடலை அதில் எக்கச்சக்கமான சத்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னி பீன்ஸ், அதாவது இந்த ராஜ்மான் சொல்லுவாங்க இல்லையா, இதில் எல்லாமே நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குது. நீங்கள் இந்த வேர்க்கடலை வந்து சும்மா ட்ரையாக ஒரு கடாயில் போட்டு வறுத்து அதை குழந்தைங்களுக்கு கூட சாப்பிட கொடுக்கலாம், சூப்பராக ஈஸியாக சாப்பிடுவாங்க அதை. அதுவும் இல்லாமல் நீங்கள் நைட்டே வேர்க்கடலையை, பச்சை வேர்க்கடலையை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அதை வடிச்சுட்டு ஒரு வாழைப்பழம் அதோட கொஞ்சம் சாக்லேட் பவுடர் போட்டுட்டு ஒரு ஸ்மூதி மாதிரி, சாக்லேட் ஸ்மூதி மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம். இந்த பீன்ஸ், கொண்டக்கடலையெல்லாம் இருக்குது இல்லையா, கொண்டக்கடலை அதுக்கப்புறம் வந்து ராஜ்மா, இதெல்லாம் சாப்பிட்றதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வந்து டைஜஷன் சரியாக இருக்காது, சரியான செரிமானம் சில பேருக்கு இருக்காது. அவங்களால வந்து இந்த மாதிரி பீன்ஸோ பருப்போ அவங்களுக்கு வந்து செரிக்கவே செரிக்காது, ஒரு மாதிரி வயிறு வந்து உப்பிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இன்டைஜஷன் இருக்கும். அவங்கெல்லாம் டைஜஷனுக்காக என்ன பண்ணலாம் தெரியுமா, நைட்டு வந்து கொஞ்சமாக ஹனியில் வந்து ஜிஞ்சர் ஒரு பீஸை, இஞ்சி பீஸை வந்து தோல் சீவிட்டு அந்த ஹனியில் ஊற வச்சிடணும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஜிஞ்சரையும் அந்த ஹனியும் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட டைஜஷன் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிலருக்கு எவ்வளவு ஹெல்த்தியாக, எவ்வளவு அயன் இருக்கிற ஃபுட்டாக நம்ம சாப்பிட்டா கூட அவங்களுக்கு அனீமியா போகவே போகாது. எப்போ பார்த்தாலும் அயன் டிஃபிஷியன்ஸ்
டெஃபிஷியன்சி இருக்கும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நம்மளோட இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, அதுல உள்பக்கம் பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியா அரும்பு மாதிரி சில சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் வந்து வில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம சாப்பாட்டில் இருக்கிற சத்தை எல்லாம் உறிஞ்சி அதை வந்து நம்ம ரத்தத்தில் அனுப்பி நம்ம உடம்புக்கு எல்லாம் போக வைக்கிறது இந்த வில்லஸ் தான். நீங்க வந்து உங்களோட அயன் அப்சார்ப்ஷனை உங்க உடம்புல ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டெஸ்டைன்ல இருக்கிற இந்த வில்லஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஹெல்த்தியா பார்த்துக்கணும். இந்த இன்டெஸ்டைன் வில்லஸை வந்து சுத்தப்படுத்தி டீடாக்ஸ் பண்றதுக்கு திரிஃபலா பொடி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். திரிஃபலா அப்படிங்கிறது வேறொன்றும் இல்லை, அது வந்து நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் இந்த மூணும் சேர்ந்த கலவை தான் திரிஃபலா பொடி. இந்த திரிஃபலா பொடியை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, அது ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதை குடிச்சிடுங்க. அப்படி டெய்லி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்டெஸ்டைன் வில்லஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அயன் டிஃபிஷியன்சியோ அனீமியாவோ இருந்ததுன்னா அதை போக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா, ரேசின்ஸ், அதை நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் ஊற வச்சுடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே குழந்தைங்களுக்கு இந்த திராட்சை ஊறின திராட்சையை கொடுங்க. அது ஊறின அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் குடிக்க வைங்க குழந்தைங்களை. இந்த ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது அயன் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த அத்திப்பழம் சொல்லுவாங்க இல்லையா, ட்ரைடு ஃபிக்ஸ், அது ட்ரைடு பேக்கெட்டாகவே கடைகளில் கிடைக்குது. அந்த ட்ரைடு ஃபிக்ஸை வந்து நம்ம ஹனி ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க. காலையில் இதை குழந்தைங்களுக்கு சாப்பிட வைங்க. இது சூப்பராக ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் உடம்புல. நமக்கு வந்து அயன் டிஃபிஷியன்சியோ அனீமியாவோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை முதல்லயே நேச்சுரல் மெத்தட்ஸ்ல நம்ம சரி பண்ணிக்க பார்க்கணும். ஏன்னா அதை கண்டுக்காம கவனிக்காம வேலை இருக்கு அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து லைஃப்ல நிறைய ஹெல்த் பிரச்சனையில போய் முடியும். அதாவது வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை முதல்லயே நம்ம பார்த்து கண்டிப்பா சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யாருக்காவது அனீமியா பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாருமே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ், பாய்.